ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாவி லேர்னர். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 11th பிஸ்னஸ் மேக்ஸ் பார்க்க போகிறோம். சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.3 இருக்கிற 10 சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட க்வெஸ்டின்னு நமக்கு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஆர்என் ஏபி அப்படின்றது கேட்டிருக்காங்க. தென் ப்ரூஃப் தட் அப்படின்னு கொடுத்து நமக்கு டேன் எக்ஸ், டேன் ஒய், டேன் செட், ஆர்என் ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிவனை எழுதிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, சைன் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஜெட் மைனஸ் எக்ஸ் கமா சைன் ஜெட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் கமா சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதை வந்து அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அர்த்தமேட்டிக் ப்ரோக்ரஷன். இப்போ ஏபியோட ஃபார்மில் என்ன, நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம் லோவர் கிளாஸில், T2 minus T1 equal to T3 minus T2. ஸோ இந்த டேர்மை நம்ம T1 அப்படி நம்ம நேம் பண்ணிக்கிறோம், இந்த டேர்மை நம்ம T2 அப்படி நேம் பண்ணிக்கிறோம், இதை நம்ம T3 அப்படி நம்ம நேம் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, T2 கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு T2 எழுதணும். அப்போ சைன் ஜெட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் T1 எது இது, அப்போது சைன் ஒய் ப்ளஸ் ஜெட் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு T3 எது இந்த டேர்ம், சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட் மைனஸ் T2ன்றது அகெயின் திருப்பி இதை எழுதணும், எக்ஸ் ப்ளஸ் ஜெட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா. இது மட்டும் சோஃபார் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது, இப்போ நம்ம ரெண்டு இடத்துலையும் நமக்கு சைன் சைன் இருக்கிறனால நம்மளோட சைனோட ஃபார்முலா இருக்குது, சைன் ஏ மைனஸ் பி. அப்போ இது எல்லாமே நம்ம ஏவாகவும் இது எல்லாமே நமக்கு பியாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். இது இந்த டேர்ம் எல்லாமே நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டேர்ம் எல்லாமே நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டேர்ம் எல்லாத்தையும் நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஃபார்முலா நம்ம பார்த்துடலாம். இப்போ 2 காஸ் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 2 இன்ட்டு சைன் ஏ மைனஸ் பி டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அடுத்தது இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏவை எழுதிடலாமா, இந்த டேர்ம் எழுதிடலாம். அப்போ 2 காஸ் ஏ என்னது, ஜெட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ், ஸோ இந்த ப்ளஸ்ன்னு அப்படிங்க எழுதிக்கிறேன், பி என்னது இதுதான் நம்மளோட பி. அப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஒய் ப்ளஸ் ஜெட் மைனஸ் எக்ஸ். புரிஞ்சுச்சா நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்றது. அடுத்தது இங்கே இடம் இல்லை, நான் கீழே எழுதுறேன், சைன் ஏ என்னது ஏ தான் நமக்கு இது, அப்போது ஜெட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போடுறேன், இதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ ஒய் ப்ளஸ் ஜெட் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, இது திருப்பி கண்டினியூ ஆகுது, இது நமக்கு இது ஃபுல்லாக நான் ஏன்னு எடுத்துக்க போகிறேன், என் இது ஃபுல்லாத்தையும் நான் பி அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இதே ஃபார்முலாவில் தான் நான் திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணுறோம். 2 காஸ், ஸோ இது வந்து நம்ம புது ஃபார்முலா மாதிரி எழுதுகிறோம், இது ஃபுல்லாக ஒரு ஃபார்முலாவோடது, இது அதே ஃபார்முலா தான் பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஏ வந்து நம்ம எழுதுறது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட், என்னது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும், ஆட் ஜெட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். நெக்ஸ்ட்டு கீழே கொண்டு வந்துடுறேன், சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் திருப்பி இந்த 3 ஐட்டம் எழுதுங்க, ஜெட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, ஸோ இது கீழே டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஏதாவது நம்ம கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஏதாவது டேர்ம் நம்ம கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள், ஜெட் ஜெட் அப்படியே தான் இருக்குது, இங்கே ப்ளஸ் எக்ஸு இங்கே மைனஸ் எக்ஸு, அப்போ இது எதுவும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய், ஸோ இது எதுவும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி அடுத்தது இந்த சைனுக்குள்ளே பாருங்கள், ஏதாவது கேன்சல் ஆகுமானா, ஜெட் ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் தான், மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ், ஸோ இதுவும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம்.
அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டுமே மைனஸ் மைனஸில் இருக்கிறனால. அடுத்ததில் பார்த்திங்கன்னா, ஸோ இங்கேயும் ப்ளஸ் எக்ஸு, இதுலேயும் ப்ளஸ்ஸு, ஸோ அதனால் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஒய்யே ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியும், ஏன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸில் இருக்கிறனால ஜெட்டும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, எக்ஸு நம்ம கேன்சல் பண்ண முடியாது, ஒய்யை நம்ம கேன்சல் பண்ண முடியும், ஜெட்டை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ டூ காஸ், ஸோ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது நமக்கு, ஜெட்டு தான் இருக்குது. ஸோ டூ ஜெட் டிவைடட் பை டூ, இந்த டூ அப்படியே தான் இருக்குது எல்லாத்துலேயுமே. நெக்ஸ்ட்டு இன்டூ சைன், ஸோ இதில் என்ன பேலன்ஸ் இருக்குது, ஜெட் இருக்குது, ஒய் இருக்குது, அப்போது டூ ஜெட் மைனஸ் டூ ஒய், ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா டூ ஒய்ரும், டூ ஒய் டிவைடட் பை டூ ஈக்குவல் டு வேறு என்ன டேர்ம் இதில் பாருங்கள், டூ காஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்போ டூ எக்ஸ் டிவைடட் பை டூ இன்ட்டு சைன், ரெண்டு எக்ஸ் இருக்கிறனால டூ எக்ஸ் மைனஸ் டூ ஜெட் டிவைடட் பை டூ. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இது மட்டும் நம்ம எப்படி போட்டிருக்கோன்றது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டூ வந்து ரெண்டு இடத்துலையும் இருக்குது. ஸோ இதை நான் காமன் எடுத்துக்கலாம், அதே மாதிரி இதுலேயும் நான் காமன் எடுத்துக்க போகிறேன். அப்போ டூ காஸ் டூ ஜெட் டிவைடட் பை டூ சைன் டூ, வெளியில் காமன் எடுத்துக்கிறேன், எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை டூ ஈக்குவல் டு டூ காஸ் டூ எக்ஸ் டிவைடட் பை டூ சைன் டூ இன்ட்டு எக்ஸ் சாரி ஒய் மைனஸ் ஜெட் டிவைடட் பை டூ. ஸோ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? இந்த டூ கேன்சல் பண்ண முடியும், அதேமாதிரி இந்த டூ கேன்சல் ஆகும், அதேமாதிரி இந்த டூ கேன்சல் ஆயிரும், இந்த டூ கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது நமக்கு, டூ காஸ் ஜெட் இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு டூ காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் மைனஸ் ஜெட். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த டூ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா, காஸ் ஜெட் இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் மைனஸ் ஜெட். சரி, உங்களுக்கு புரிஞ்சிச்சா நம்ம எது மட்டும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பார்த்திங்கன்னா சைன் எக்ஸ் மைனஸ் ஒய், அதேமாதிரி சைன் ஒய் மைனஸ் ஜெட். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஏ மைனஸ் பி சாரி சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ இன்ட்டு காஸ் பி மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் பி. ஸோ இதில் நம்ம இதை பிரிக்க போகிறோம், இது ரெண்டுத்தையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அப்போ காஸ் ஜெட் அப்படியே தான் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட், ஸோ சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். நம்ம இதை திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அப்போ சைன் ஒய் நெக்ஸ்ட்டு காஸ் ஜெட் மைனஸ் காஸ் ஒய் சைன் ஜெட். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம இதையும் இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ காஸ் ஜெட் இன்ட்டு இந்த டேர்மு, அதேமாதிரி காஸ் ஜெட் இன்ட்டு இந்த டேர்ம். அப்போ சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய், ஸோ இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ காஸ் ஜெட் மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் இன்ட்டு காஸ் ஜெட் ஈக்குவல் டு திருப்பி இந்த டேர்மோட இந்த டேர்ம் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் இன்ட்டு காஸ் ஜெட் மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் நெக்ஸ்ட்டு சைன் ஜெட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நெகட்டிவாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், இது நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ தட் எனக்கு நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாயிரும். அப்போ எப்படி எழுதணும், சைன் எக்ஸ் காஸ் ஒய் காஸ் ஜெட், இது பார்த்திங்கன்னா நமக்கு நெகட்டிவில் இருக்குது, இது வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா அது பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் இன்ட்டு சைன் ஜெட் ஈக்குவல் டு இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்துடும், ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ காஸ் எக்ஸ் சைன் ஒய்
இன்டு காஸ் ஜெட். இது இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய் இன்டு காஸ் ஜெட். சின்ஸ் சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு பாருங்கள், ஈஸியாக தான் நமக்கு இருக்கும், பார்க்க தான் நமக்கு சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த எல்லா டேர்மோடவும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைடிங் பை காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் இன்ட்டு காஸ் செட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த டேர்மோட டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம டிவைட் பண்ண போகிறோம் சைன் எக்ஸ் காஸ் ஒய் இன்ட்டு காஸ் ஜெட் டிவைடட் பை காஸ் எக்ஸ். இதை நான் அப்படி எழுதுறேங்க, காஸ் ஒய் இன்ட்டு காஸ் ஜெட். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் இன்ட்டு சைன் ஜெட் டிவைடட் பை காஸ் எக்ஸ் காஸ் ஒய் இன்ட்டு காஸ் ஜெட் ஈக்குவல் டு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க, காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் இன்ட்டு காஸ் ஜெட் டிவைடட் பை காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் இன்ட்டு காஸ் ஜெட் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் இன்ட்டு காஸ் ஜெட் டிவைடட் பை காஸ் எக்ஸ் காஸ் ஒய் காஸ் ஜெட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த காஸ் ஒய் இந்த காஸ் ஒய் கேன்சல் ஆகுமா, இது இது கேன்சல் ஆகும், அதேமாதிரி காஸ் ஜெட் கேன்சல் ஆகும். இதில் வந்து காஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், அதேமாதிரி காஸ் ஒய் காஸ் ஒய், ஸோ இது கேன்சல் பண்ண முடியாது. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா காஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் காஸ் ஜெட்டு காஸ் ஜெட் கேன்சல் ஆயிரும், அதேமாதிரி எக்ஸ் எக்ஸு நெக்ஸ்ட்டு ஜெட்டு ஜெட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது, சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, இது சைன் ஜெட் டிவைடட் பை காஸ் ஜெட் ஈக்குவல் டு இங்கே ஒய் சைன் ஒய் டிவைடட் பை காஸ் ஒய் ப்ளஸ் சைன் ஒய் டிவைடட் பை காஸ் ஒய். இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ஸோ சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா கேன் பி ரிட்டன் ஆஸ் டான் டீட்டா. ஸோ இதை நம்ம ஃபார்முலா லோவர் கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது டீட்டா அப்படின்றது எக்ஸு, அப்புறம் டேன் எக்ஸ் ப்ளஸ் டேன் ஒய் ஈக்குவல் டு டேன் ஒய் ப்ளஸ் டேன் ஒய். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு டேன் ஒய் இருக்குது, அதனால் தேர்ஃபோர் டேன் எக்ஸ் ப்ளஸ் டேன் ஒய் சாரி டேன் எக்ஸ் ஈக்குவல் டு டூ டேன் ஒய். இது வந்து நம்மளோட ஏபி ஃபார்முலா, இது டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், ஸோ அதர் வே நம்ம இங்கே மேலே எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டி த்ரீ ப்ளஸ் டி ஒன் ஈக்குவல் டு டூ டி டூ அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, அது வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த மைனஸ் டி டூவை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், T2 ப்ளஸ் T2 ஈக்குவல் டு T3 ப்ளஸ் T3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போது 2T2 ஈக்குவல் டு 2T3 ப்ளஸ் T1. ஸோ இது தான் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ண போகிறோம், ஸோ தேர் ஃபோர் டேன் எக்ஸ் கமா டேன் ஒய் கமா டேன் ஜெட் ஆர் ஏபி அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு போட்டு நீங்கள் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம கண்டுபிடிச்சது இந்த ஏபி ஃபார்முலாவோட ஈக்குவல் ஆகிறனால நம்ம இதை போட்டு கன்க்ளூட் பண்ணிடுறோம். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? தேங்க்யூ.